தன்னுடைய அப்பாவுடைய கல்வெட்டை அதில் பதிக்கணும் அப்படின்றதுனாலே அவசர கதியில் வந்து திராவிட மாடல் ஆட்சிக்கு சொந்தக்காரர் திருவாளர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் திறக்கப்பட்டது தான் வந்து கிளாம்பாக்கம் பஸ் நிலையம் தேசிய நெடுஞ்சாலையை வந்து முற்றுகையிட்ட நிகழ்வு அப்படின்றது திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய சவுக்கடியாக தான் நம்ம பார்க்கணும் அதை அரசியல்வாதிகள் உணரணும் மிக குறிப்பாக வந்து மக்கள் பணத்தில் செயல்படுத்தப்படுகின்ற திட்டங்கள் அப்படின்றது தொலைநோக்கு பார்வையில் செயல்படுத்தப்படுகிறதா அப்படின்றத தாண்டி தளபதியாக இருக்கக்கூடிய வருங்கால திமுகவுடைய தளபதி அப்படின்னு பலராலும் சொல்லப்படுகின்ற உதநீதியின் காலில் கூட இது வேடையில்லையா ஏன் வந்து இவர் வந்து எந்தெந்த நடிகைக்கோ வந்து கொடி பிடிக்கிறதுக்கும் இல்லை வந்து வழக்கறிஞர் நியமிக்கிறதுலாம் வந்து அதிக கவனம் செலுத்துகிற அப்படின்ற மாதிரியான கேள்வியும் நம்ம முன்வைக்க வேண்டியிருக்கு பொதுமக்கள் சாப்பிடலை எம்ஜிஆர் பஸ் நிலையத்திலேருந்து புறப்படலாம் அப்படின்னு நீதிமன்றம் வந்திருக்கு அப்போது அவர்கள் பேச்சில் இருந்து நம்ம பார்க்குறோன்னா நீதிபதிகள் போட்ட பிச்சை நீதிபதிகள் அப்படின்றது திமுக போட்ட பிச்சையிலேருந்து வந்த அந்த நீதிபதியே வந்து இப்படி பதிவு செஞ்சுருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியை பொதுமக்கள் வைக்கிறதும் நம்ம பார்க்குறோம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா திமுகவுடைய தோல்வி அப்படின்றத அறுதியிட்டு நம்ம சொல்லிட முடியும் நீங்கள் பார்த்துருக்கீங்க கருணாநிதியோடைய மகனாணி அப்படின்னு கேட்டுட்டு ஒரு லேடி இப்போ போனோம் தேர்தல் அப்போ வந்து ஒரு தேர்தல் பிரச்சார ஷூட்டிங்க்கு போயிருந்தப்போ தன்னுடைய ஆட்களோட கருணாநிதியோட பயனாணி நான் இரட்டை தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொன்னதை நீங்கள் பார்த்துருப்பீங்க சமீபத்தில் நடந்த நம்மளுடைய அந்த ரயில் ஒன்வாய்ஸ் நேரலுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேரலை நம்மோடு இணைகிறார் விவசாயி ஜெயராமன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்து பெரிய சர்ச்சை அரசியல்வாதிகள் கொஞ்சம் முன்னெடுத்தாங்க அப்புறம் பார்த்தா பொதுமக்களே ஆர்ப்பாட்டங்கள் சி திடீரென சின்ன சின்ன போராட்டங்களில் முன்னெடுக்கிறாங்க ஸோ இதுலேருந்தே திருது கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்து ஒரு அவசர கதியில் திறக்கப்பட்டது அப்படின்னு ஸோ இதை பற்றி சொல்லுங்கள் சார் நீங்களே சொல்லிட்டீங்க அவசர கதையில் திரைக்க போயிட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை தன்னுடைய அப்பாவுடைய கல்வெட்டை அதில் பதிக்கணும் அப்படின்றதுனாலே அவசர கதையில் வந்து திராவிட மாடல் ஆட்சிக்கு சொந்தக்காரர் திருவாளர் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் திறக்கப்பட்டது தான் வந்து கிளாம்பாக்கம் பஸ் நிலையம் மிக குறிப்பாக வந்து தொடர்ந்து வந்து சர்ச்சைக்குரிய திட்டங்களை கல்வெட்டை வைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து செயல்படுத்திட்டு வருபவர் மக்கள் வரிப்பணத்தை ஊ ஊதாரித்தனமாக செலவிடுவதில் வல்லவர் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் மேலே குற்றச்சாட்டுகளை வந்து இவ்வளவு நாள் வந்து பத்திரிகையாளர்களும் எதிர்கட்சியினரும் தொடர்ந்து வச்சுட்டு இருக்கதை பார்க்குறோம் அந்த சூழல் மாறி பொதுமக்களே வந்து தெருவில் இறங்கி இந்த திட்டம் வந்து எங்களுக்கு பயனே கிடையாது அப்படின்னு பெரிய அளவில் போராட்டத்தை நடத்திய நிகழ்வு தான் நம்மளுடைய இந்த கிளாம்பாக்கம் பஸ் நிலையம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் வந்து இவ்வளவு நாள் வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து போகிற பத்திரிகையாளர்கள் கேட்குற கேள்விகளுக்கு தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் தன்னெழுச்சியாக வந்து தேசிய நெடுஞ்சாலையை வந்து முற்றுகையிட்ட நிகழ்வு அப்படின்றது திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய சவு சவு அடியாக தான் நம்ம பார்க்கணும் அதை அரசியல்வாதிகள் உணரணும் மிக குறிப்பாக வந்து மக்கள் வரிப்பணத்தில் செயல்படுத்தப்படுகின்ற திட்டங்கள் அப்படின்றது தொலைநோக்கு பார்வையில் செயல்படுத்தப்படுகிறதா அப்படின்றத தாண்டி பயனுடைய திட்டங்களை தேவையான நேரங்களுக்கு செய்யணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் நம்ம வந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தொ தொடங்கப்பட்டதையோ தான் எதிர்க்கிறோமே தவிர திட்டத்தை நம்ம எதிர்க்கலை மிக குறிப்பாக வந்து திட்டம் அப்படின்றது எதிர்கால தொலைநோக்கு பார்வை கொண்டு தான் தொடங்கியிருக்காங்க அது நம்மளுடைய அந்த நம்மளுடைய மத்திய கைலாஸில் யூ டர்ன் பாலம் அதுக்கு பக்கத்தில் காந்தி மண்டபத்தையும் மதியக்கையில ரோடையும் இணைக்கிற இந்த ஓஎம்ஆராக இணைக்கிற எல் டென் பாலம் அந்த இரநூறு மீட்டரில் இரண்டு பாலம் இந்த மாதிரியான மக்கள் பணத்தை திருடுகின்ற கொள்ளையடிக்கிற திட்டங்களை வந்து நம்ம கண்டி கண்டிப்பாக வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் இது மக்கள் பணத்தை சுரண்டுறது அப்படின்றத தாண்டி மக்களுடைய நேரத்தையும் உழைப்பையும் திருடுகிற ஒரு செயலில் அரசாங்கம் ஈடுபடுறத வன்மையாக கண்டிக்கிறோம் அதே சமயத்தில் வந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அப்படின்றது மிகப்பெரிய தொலைநோக்கு பார்வையில் கட்டப்பட்டிருக்கின்ற வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு திட்டம் அந்த திட்டம் வந்து முழுமையாக அடைவதற்கு முன்னாடியே வந்து கதியில் அப்பாவுக்கு கல்வெட்டு திறக்கணும் அதுல என்னுடைய பேரும் அப்படின்ற அவாவில் தொடர் பின்வினையை தான் வந்து திராவிட மாடல் ஆட்சிக்கு சொந்தக்காரர் மிக குறிப்பாக ஸ்டாலின் வந்து சவுக்கடி வாங்கிறதுக்கு பொதுமக்கள் மத்தியில் சவுக்கடி வாங்கிறதுக்கு அடிப்படை காரணமாக இருக்குது இதில் திட்டமிடலில் இருக்கின்ற அரசு கூலிகள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்ம முன்வைக்க வேண்டியது பலரும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அரசியல்வாதி தான் தப்பு பண்ணிட்டான் முதலமைச்சர் தப்பு பண்ணிட்டார் துறையில் இருக்கிற சேகர்பாபு தப்பு பண்ணிட்டாரு சிவசங்கர் வந்து ஒழுங்காக பஸ்ஸை விடல அப்படின்னு தான் பேசுகிறாங்க ஆனால் அரசு கூலிகளாக இருக்கிற பலரும் வந்து அமைச்சர் சொல்லிட்டான் அப்படின்னா உடனே வந்து பஸ் நிலையத்தை துறலாம் இப்போ என்ன சிவதாஸ் மீனாவா அவர் பேர் அவர்லாம் போய் வந்து என்னென்னவோ தண்ணி குடித்து பார்க்குறாரு என்னென்னவோ பண்ணுறாரு ஆனால் வந்து அடிப்படையில் இருக்கிற கட்டமைப்பு கழிவறை வசதிகள் செய்து தரப்படவில்லை போனாங்க அப்படின்னா ஒரு டீ காஃபி குடிக்கிறதுக்கு இடம் இல்லை ஒரு ஹோட்டல் துறக்கலை இங்கேருந்து போகிறவங்க வந்து சிட்டிக்குள்ளேருந்து கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்தை அடைவதற்கான மாநகர பேருந்துகள் இல்லை அப்போ வந்து இவர் ஒரு மதுரைக்கு மதுரைக்கு போகிறதுக்கு ஒரு அறுநூறு ரூபாய் கட்டணம் வாங்குறாங்க இல்லை முந்நூற்றம்பது ரூபா வாங்குறாங்கன்னா இவர் சென்னையிலேருந்து கிளாம்பாக்கம் போகிறதுக்கு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ண வேண்டியிருக்கு நேரம் வந்து சென்னையிலேருந்து கிளாம்பாக்கத்தை சென்றடையிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் செலவிடப்பட வேண்டியிருக்கு ஆனால் அவர் ஊருக்கு போய் சேர வேண்டிய நேரமே வந்து ஒரு நாலு மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரத்தில் போயிடுவார் அப்போ குழந்தை குட்டிகளோட போகிறாங்க மூட்டை முடிச்சுகளோடு போகிறாங்கன்னா அவர்களோட நிலைமை வயது முதிர்ந்தவர்கள் போகிறாருன்னா மிக கொடுமை இதெல்லாம் வந்து கவனத்தில் கொண்டு திட்டத்தை வடிவமைப்பதில் இருக்கிற குளறுபடிகளுக்கு அடிப்படையில் வந்து என்னெல்லாம் திட்டங்களில் குளறுபடிகள் இருக்கிறத உணர்ந்துருக்கணும் அட்லீஸ்ட்டு வந்து கதியில் இப்போ திறந்துட்டாங்க அப்படின்னா கூட அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை உடனடியாக மேம்படுத்தியிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு முறை ஏதோ ஒரு அமைச்சர் போகிறாரு ஏதோ ஒரு பேட்டி கொடுக்குறாங்க தொடர்ந்து வந்து நேர்மை திறன் மிக்க ஊடகங்கள் வந்து அங்கே நடக்கிற மக்கள் படும் வேதனைகளை துயர்களை வந்து தொடர்ந்து ஒளிபரப்பிட்டே இருக்கிறாங்க அரசாங்கத்தின் கவனத்தை ஏன் வந்து இது ஈர்க்கவில்லை ஸ்டாலின் அவர்கள் கவனத்தை தான் ஈர்க்கலை அவருக்கு வயசாயிடுச்சி காது கேட்காது அப்படின்னு நினச்சோம்னா கூட இல்லை ஸ்பெயின் போகிறதுலே வந்து தன்னுடைய கவனத்தை செலுத்திட்டார்னா அவருடைய வருங்கால தளபதியாக இருக்கக்கூடிய வருங்கால திமுகவுடைய தளபதி அப்படின்னும் பலராலும் சொல்லப்படுகின்ற உதநீதியின் காலில் கூட இது விடலையா ஏன் வந்து இவர் வந்து எந்தெந்த நடிகைக்கோ வந்து கொடி பிடிக்கிறதுக்கோ இல்லை வந்து வழக்கறிஞர் நியமிக்கிறதுக்கும் வந்து இருக்கும் கவனம் செலுத்தா அப்படின்ற மாதிரியான கேள்வியும் நம்ம முன்வைக்க வேண்டியிருக்கு பொதுமக்கள் சாப்பிடல இப்போ ஆமாம் ஆம்னி பெருந்துகள் கிளம்பத்தில்லாம் இயங்கிக்கிட்டு இருந்து இது நீதிமன்றமே தலையிட்டு இப்போ மீண்டும் கோயம்புத்தூலேருந்து இயக்கலாம் அப்படின்ற ஒரு தீர்ப்பையும் வெளி வந்தது இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் சார் ஆம்னி பெருந்துகளுக்கு வெற்றின்னு எடுத்துக்கிறதா இல்லை ஸ்டாலின் ஆட்சிக்கான தோல்வின்னு நம்ம எடுத்துக்கிறதா இதில் என்ன கேள்வி கேடமே இல்லையே நீதிமன்றமே வந்து அரசாங்கத்துக்கும் அரசாங்கத்துக்கும் ஆட்சியாளர்களுக்கும் பெரிய அளவில் அடிமையாக இருக்கிறது துறைகளில் ரெண்டு துறைகளில் மக்கள் சொல்கிறாங்க ஒன்று வந்து காவல்துறை இன்னொன்று நீதித்துறை நீதித்துறை வந்து எங்களுடைய கூலியால் எங்களுடைய வேலையால் நாங்கள் போட்ட பிச்சை தான் நீதிபதிகள் அப்படின்னு அந்த திமுக கட்சியை சார்ந்த ஆர் எஸ் பாரதியே வந்து வெளிப்படையாக வெட்ட வெளிச்சமாக போட்டிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீதிபதிகள் கொடுக்குற அந்த ரொம்ப சாதாரணமாக வந்துவிடாது அப்போ இது ஆழமாக நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் ஏன்னா வந்து ஆம்னி பேருந்துகள் வந்து சென்னை கோயம்பேட்டில் இருந்து எம்ஜிஆர் பஸ் இருந்து புறப்படலாம் அப்படின்னு நீதிமன்றம் வந்திருக்கு அப்போ அவர்கள் பேச்சிலேருந்து இருந்து நம்ம பார்க்குறோன்னா நீதிபதிகள் போட்ட பிச்சை நீதிபதிகள் அப்படின்றது திமுக போட்ட பிச்சையிலேருந்து வந்த அந்த நீதிபதியே வந்து இப்படி பதிவு செஞ்சுருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியை பொதுமக்கள் வைக்கிறதும் நம்ம பார்க்கறோம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா திமுகவுடைய தோல்வி அப்படின்றது அறுதியிட்டு நம்ம சொல்லிட முடியும் இது பெரிய அவமானம் அப்படின்றத அவர்கள் உணர்வார்களா அப்படின்றது தெரியல இது பெரிய பெரிய அவமானம் தான் ஆனால் வந்து இனி வரும் காலங்களில் எனக்கு தெரிஞ்சு வந்து எப்போ நீங்கள் கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்தை திறந்தது போதும் கல்வெட்டு வச்சது போதும் நீ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து என்கிட்ட வந்து அறிக்கையை சமர்ப்பி அது வரைக்கும் அதை மூடி உன்னோடைய வேலையெல்லாம் பாரு ஏன்னா நீ நடுவில் நடுவில் வேலை பார்த்துட்டு இருந்தால் மக்கள் வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பும் உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது அதனால் மூடிடுப்பா அப்படின்னு நீதிமன்றமே வந்து தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பெரிய குட்டை வைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது பழைய மாதிரியும் வந்து கோயம்பேடு பஸ் நிலையம் வந்து வெளியூர் பேருந்துகள் உள்ளூர் பேருந்துகள் வந்து செல்லும் இடமாக மாறுவதற்கான வாய்ப்பும் பிரகாசமாக இருக்கு அது அது பிரகாசமாக இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இது பொதுமக்கள் நீதிமன்றத்தை அணுகிறதுக்கான வாய்ப்புகளும் தள்ளப்படுவார்களா கண்டிப்பாக நிர்பந்திக்கப்படுகிறார்கள் தள்ளப்படலை ஏன்னா அரசாங்கம் தந்து தொடர்ந்து அலட்சியமாக செயல்படுதுன்னா அவருக்கு இருக்கின்ற ஒரே வாய்ப்பு அப்படின்றது நீதிமன்றம் ஏன்னா நீதிமன்றங்கள் வந்து எப்படி செயல்படுது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இதோ நம்ம ம ஒழிச்சு மறைக்கிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை நம்ம கருணாநிதி அவர்கள் வந்து செத்தபோது வந்து இரவு முழுக்க இரவோடு இரவாக செயல்பட்டு உறங்காமல் விழித்திருந்து செயல்பட்ட நீதிமன்றம் ஒரே இரவில் நீதியை பெற்று தந்த இரமன்றம் நம்ம சமாதி அப்படின்றது மெரினா அப்படின்றது சமாதி இல்லை சுடுகாடு இல்லை அப்படின்னு சொன்ன நீதி நீதிமன்றம் ஒரே இரவில் செத்து போனவருக்கும் செத்து போனவரும் வந்து அங்கங்க சுருட்டது பத்தாது அப்படின்னு செத்த பிறகும் வந்து சமாதிக்கு வந்து நம்ம மெரினாவை சுருட்டியவர் வந்து கருணாநிதி அவருக்கு இடம் கொடுத்தது வளைந்து கொடுத்தது நீதிமன்றம் அப்ப ஓய்வில்லாமல் உழைக்கின்ற அந்த நீதிமன்றம் மக்களாகிய நம்மளுக்கும் வந்து உழைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் வந்து கண்டிப்பாக நீதிமன்றத்தை பொதுமக்கள் நாடுவார்கள் அதுக்குள்ள பயனை வந்து நீதிமன்றம் கொடுக்குமா அப்படின்னா பல கேள்விகள் வந்து நமக்கு தொக்கி நிற்குது ஒருவேளை வந்து நம்மளுடைய பொன்முடி போன்றவர்களுடைய வழக்கை திரும்ப எடுத்த அவர் பேர் என்ன நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து அவருடைய பார்வைக்கு இந்த வழக்கு போகும் அப்படின்னா உண்மையாக நீதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா நீதிபதி நீதிமன்றத்தில் இருக்கின்ற நீதிபதி ஒருவரே இந்த மாதிரியான நீதிபதிகள்லாம் கிடைக்கிறதுக்கு நீங்களாம் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருனா அவருடைய ஆற்றாமை அந்த நீங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கணும்னு சொன்னார்ல அந்த நீதிபதியோடைய ஆற்றாமை நீதிபதிகள் மீதும் நீதியின் மீதும் அவருக்கு இருக்கிற நம்பிக்கை இன்மையை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இருந்தாலும் அடித்தட்டு மக்களுக்கு நம்மை போன்றவர்களுக்கு உங்களை போன்றவருக்கு என்னை போன்றவர்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை வந்து நீதிமன்றம் தான் கண்டிப்பாக நீதிமன்றத்தை நாடுவார்கள் எனக்கு தெரிஞ்சு வந்து தேசநலில் அக்கறை கொண்ட பலர் நீதிபதிகள் இருந்தாலும் வந்து இயலாமையில்தான் வந்து நீதியை புறந்தள்ளுகிறார்கள் இல்லைனா ஐந்து ஐம்பது கோடிக்கும் அதிகமான வழக்குகள் இந்தியாவில் தேங்கி நிற்குதுன்னு சொல்கிறாங்க அந்த தேக்க நிலைக்கு அடிப்படை காரணமாக அப்படின்னாலும் நான் வந்து உனக்கு கெடுதல் பண்ணலனாலும் நல்லது பண்ண முடியலனாலும் பரவாயில்ல ஆனால் கெடுதல் பண்ண மாட்டேன் அப்படின்ற அப்படின்றதுல வழக்குகளை வந்து நான் இருக்கிற வரைக்கும் எப்படியாவது தள்ளி வச்சுட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி தள்ளி வைக்கிறார்களோ அப்படின்ற கேள்வியும் இருக்குது இப்போ பேருந்து கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து கிலாம்பரத்து மாற்றப்பட்ட ஒரு இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறோம்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பேரில் தான் கோயம்பேடு இருந்தது இப்போ அது முழுமையாக இருந்து இங்கே மாற்றப்படுது கருணாநிதி அவர்களோட முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் பேரில் ஸோ தலைவர் எம்ஜிஆர்ன்ற பேரை மழுங்க அடிக்கணுன்ற செயல்பாட்டிலும் திமுக செயல்பாடு தான் பூனை கண்ணை மூடிங்கன்னா உலகம் இருண்டுடும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மனநிலையில் தான் வந்து ஸ்டாலின் செயல்படுகிறார் அப்படின்னு நான் பார்க்குறேன் ஏன்னா வந்து மூன்றெழுத்து மஞ்சுரம் எம்ஜிஆர் அவர்களுடைய புகழை யாராலையுமே மறைக்க முடியாது நீங்கள் சூரியனை வந்து கையால் மறைச்சிட முடியுமா அப்படின்னா சூரிய கட்சிக்காரர் வந்து நினைக்கலாம் மறைக்க முடியும் அப்படின்னு ஆனால் இரட்டை சூரியனை இரட்டை இலை வடிவமைத்தவரை வந்து அதுக்கு சொந்தக்காரர் கண்டிப்பாக வந்து அவருடைய புகழை வந்து யாராலையும் மறைக்க முடியாது ஏன்னா வந்து நான் அவர் மறைந்த போது எனக்கு ஏழு வயது அப்படின்னு நினைவு ஆனால் அந்த வயதிலேயே வந்து நான் வந்து அவரை நேசிக்கக்கூடிய அளவுக்கு மாறி இருக்கிறேன் அப்படின்னா அவருடைய புகழை நீங்கள் பார்க்கலாம் இப்போவும் வந்து ஊரில்லாம் போனீங்கன்னா குறிவுக்காரர்களுடைய சமூகம் நரிக்குறவர்கள் சமூகம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் செத்துட்டான்னா நம்மளை உதைக்க வரும் அடிக்க வருவோம் அவங்க வந்து கையிலையும் காலிலையும் நெஞ்சத்துலேயும் வந்து எம்ஜாசிலேயும் இரட்டை இலே சின்னத்தையும் பதித்து வச்சுருப்பாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்க கருணாநிதியோடைய மகனாணி அப்படின்னு கேட்டுட்டு ஒரு லேடி இப்போ போனோம் தேர்தலில் அப்போ வந்து இவர் தேர்தல் பிரச்சார ஷூட்டிங்க்கு போயிருந்தப்போ தன்னுடைய ஆட்களோட கருணாநிதியோட பயனாணி நான் இரட்டை இலைக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொன்னதை நீங்கள் பார்த்துருப்பீங்க சமீபத்தில் நடந்த நம்மளுடைய அந்த இது கிராம சபை கூட்டங்களில் பொன்முடி அவர்களை பார்த்தா நான் ரெட்டையில் இதுதான் ஸோ ஓட்டு போட்டேன் அப்படின்னு ஒரு அம்மா ஒரு பாட்டி பேசுறதை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க சரி சரி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி மறைச்ச நிகழ்வுலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால் வந்து இவர் இறந்து போய் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு ஆண்டுகள் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் திங்க் அவ்வளவு ஆண்டுகள் கழிந்தும் இன்னையும் வந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் அவருடைய கட்சி வந்து நிலைத்து கொண்டு இருக்கிறார் ஆனால் வந்து க கருணாநிதி அவர்கள் இறந்து அடுத்த வருஷமே வந்து டொனேஷன் வாங்கி தான் வந்து அவருக்கு பூ படம் போ போட்ட நிகழ்வுலாம் நம்ம பார்க்குறோம் கண் முன்னாடி இன்றைக்கும் வந்து அவருடைய ாலோ அவரோட நினைவுனாலோ வந்தது அப்படின்னா தெருவோரம் இருக்கிற பொட்டி கடையில் இருக்கிற ஆயா கூட வந்து ரெண்டு இட்லியை வச்சு ஒரு படத்தை வச்சு ஒரு பூவை வச்சு அன்னைக்கு வந்து எல்லாருக்குமே வந்து இலவசமாக வந்து உணவு பொருட்களை பகிர்ந்த நம்ம பார்க்குறோம் அதனால வந்து இவர் எம்ஜிஆருடைய புகழை வந்து எந்த கும்பனாலையும் நில்லு தெம்பு திராணி இருக்கிற யாராலையும் வந்து கண்டிப்பாக வந்து அழித்து விட முடியாது அவருடைய அப்படி ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அவர்களுக்கு தான் அது அவமானம் அப்படின்றது நம்ம பதிவு செய்ய வேண்டியிருக்கு தொலைநோக்கு பார்வை இல்லாமல் செயல்படுத்தக்கூடிய திமுகவின் திட்டங்கள் மக்கள் மத்தியில் என்ன மாதிரி பார்க்குறாங்க இது இது மக்கள் மத்தியில் அப்படின்னு சொல்கிறது தாண்டி கட்சிக்காரர்கள் மத்தியிலே வந்து பெரிய அளவில் வந்து கலவரத்தோடு பார்க்குறாங்க சார் நாங்களாம் வந்து பத்து வருஷமாக வந்து காஞ்சி போயிருந்தோம் எங்களுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு நினச்சோம் ஆனால் எங்களுக்கு வந்து கிடைக்கல ஆனால் மேல்தட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் மட்டிலும் ஆட்சியாளர்கள் மட்டிலும் ஒருபடி மேலே போய் வந்து காவல் நிலையத்தை தன்னகத்தை வச்சு கொண்டிருக்கின்ற அந்த காவல்துறை அது உயர்மட்ட அதிகாரிகள் மத்தியிலும் வந்து நேரடியாக வந்து வசூல் வேட்டையில் ஈடுபடுறாங்க எங்களுக்கு பெரிய அவமானமாக இருக்குது அப்படின்றதையும் பார்க்குறாங்க ஏன் தான் எங்களுக்கு ஓட்டு போட்டாங்களோ அப்படின்னு அவமானப்படுறோம் சார் நாங்கள் சொல்கிறத ஒரு அதிகாரி கூட கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு வெளிப்படையாகவே பேசுகிறத நம்ம பார்க்குறோம் அதையும் தாண்டி வந்து சாராயம் அப்படின்றது முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளிலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் சட்டவிரோதமாக விற்கிறாங்க இதை தடுக்கவே மாட்டேங்கிறாங்க நானும் வந்து ஒரு நேரலையில் கூட நான் என்னுடைய முகநூல் நேரலையை கூட பதிவு செஞ்சிருக்கேன் சட்டவிரோத சாராயத்தை இந்த பக்கம் வந்து விழிப்புணர்வு பிரச்சாரத்தை இருக்காங்க அந்த பக்கம் வந்து சாராயத்தை விற்றுட்ருக்குறான் இது சம்மந்தமாக நேரலையை பதிவு செஞ்சு ஒரு குறிப்பிட்ட காவல்துறை அதிகாரிக்கு நம்ம கலால் துறை சார்ந்தவருக்கு கால் பண்ணோன்னா நீ தான் குற்றவாளி எங்களுக்கு வேலை இல்லையா நீ எனக்கு வீடியோ கொடு நீ எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு சொல்லி நம்மளையே மிரட்டின நிகழ்வுலாம் கூட காணொலி பதிவில் இருக்கே ஸோ இப்படி தான் வந்து அரசாங்கம் நடக்குது மக்கள் விரோத போக்கை வந்து தொடர்ந்து செயல்பட்டோம் அப்படின்னா அது என்றைக்காக இருந்தாலும் வந்து முட்டு சந்து தான் முட்டு சந்தில் போய் மாட்டிட்டீங்களா நீங்கள் வந்து மக்கள் மன்றத்தில் கண்டிப்பாக பதில் சொல்ல வேண்டியிருக்கும் நீங்கள் திரும்பி வர முடியாத முட்டு சந்தை அது இருக்குது எனக்கு தெரிந்து ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்திருக்கிற அரிய மிகப்பெரிய வாய்ப்பு ஏன்னா ஒரு அரசியல்வாதியின் மகனாக பிறந்து அப்பாசத்து போகிறவர்கள்ப்பா நீ எப்படா சாவ எனக்கு உதவி கிடைக்கும் அப்படின்ற மனநிலைக்கு அவர் தள்ளப்பட்டதாக அவருடைய நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய துயரத்தையும் மிகப்பெரிய சங்கடங்களையும் தவிர்த்து அவருக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பை மக்கள் நலனை நோக்கி ஏன் வந்து அவருடைய பார்வையை செலுத்த மாட்டேங்கிறார் தான் மற்றவங்களுடைய பார்வையாக இருக்கும் கட்சிக்காரர்களுடைய பார்வையாக இருக்கும் இது மிகப்பெரிய பின்னடைவு இப்போ மக்களுக்காக செயல்படுத்தக்கூடிய திட்டங்களே மக்களே ஆத ஆதரவு தெரிவிக்கிறது மாறாக எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் பார்க்குறீங்க மக்கள் எதிர்க்க அடிப்படை காரணமே வந்து ஒன்று தேச நலன் தன்னை பாதுகா தன்னை வந்து பாதிக்காத வகையில் இருக்கணும் தமிழ்நாடு அரசாங்கத்தை இன்றைக்கி வந்து பெரிய அளவில் பாதிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து விலைவாசி உயர்வு ரெண்டாவது வந்து சொத்து வரி உயர்வு அவன் சொத்து வரி கட்டணும்னா அவன் சொத்து விற்று தான் வரி கட்டணும் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து மின்சார கட்டணம் அப்படின்றது நாலு மடங்கு ஐந்து மடங்கு அப்படின்றது ஆகிடுச்சி ஸோ போக்குவரத்து செலவு அப்படின்றதும் அதிகப்படியாக ஆகிடுச்சு இதெல்லாம் வந்து கட்டுக்கோப்பில் வைக்க வேண்டிய அரசாங்கம் இன்னைக்கு வந்து தான் தனமாக செலவு செஞ்சுட்டே இருக்குது மிக குறிப்பாக வந்து நம்மளுடைய அந்த கார் ரேஸ் இப்போ பார்முலா ரெண்டு கார் பந்தயத்துக்கு வந்து இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்துருக்கான் தூக்கி வாரி கொடுத்துருக்கான் மத்திய அரசாங்கம் வந்து ஜிஎஸ்டி வரி கொடுக்கல உங்க அப்பமுட்டு சொத்தா அப்படின்னு கேட்ட ஸ்டாலினோட பையன அறியப்படுகின்ற உதயநிதி நல்லா இருந்த ரோடை காலி பண்ணி ஒரு இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவு பண்ணீங்களே அது எல்லாரும் செலவு ஏன்னா மக்கள் அப்படின்றத தாண்டி இன்னைக்கு தமிழகத்துடைய கடன் சுமை அப்படின்றது பெரிய அளவில் வந்து அதிகரிச்சிருக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு நேரத்துக்கு முந்தின தினம் நினைக்கிறேன் அது வந்து நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க மக்களவையிலே அதை பத்தி பேசியிருக்காங்க மாநிலங்களுக்கு வந்து கடன் வாங்குற உரிமையே தனியாக நீங்கள் நீங்க அவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வந்தபோது மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்கிறேன் அவங்க அவங்க தாந்தோட்டி செலவு பண்ணிக்கிறான் பொறுப்பு இல்லாம செலவு பண்றான் ஒரு ஒரு தருதலை மனநிலையில ஒரு தலைவன் ஒரு குடும்பத்தோடைய தலைவன் இருந்தான்னா செலவு பண்ணிட்டே இருந்தான்னா குடும்பத்தில் இருக்கிறவங்கள எப்படி காப்பாற்றுறது அதை பார்க்கறதுக்கு ஒரு பெற்றோராக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்குது இதெல்லாம் வந்து பார்க்கணும் ஒரு தலைவின் மனநிலையில் ஒரு கு குடும்பத் தலைவன் மனநிலையில் இதிலேருந்து பார்க்கணும் எப்படி வந்து நம்மளுடைய கலைஞருடைய மகனாக இருந்து கொண்டு ஸ்டாலின் அவர்கள் வந்து இவ்வளவு தந்தோன்றித்தனமாக செயல்படுகிறார் அப்படின்றது பெரிய வருத்தத்துக்குரிய செயலாக நம்ம பார்க்கணும் நடப்பு அரசு குறித்து பல்வேறு தகவல்கள் பரிந்துரைக்கும் மிக்க நன்றி சார் நன்றி